मातृभाषा से हिंदी में अनुवाद कीजिए। मातृभाषा से ताई मोलियिलिरुंदु हिंदी में हिंदी अनुवाद कीजिए। ट्रांसलेशन मोलिपेयर्प्पु सेय्युंगल्। मुदलावदै पारुंगल्। नान सभैयिल् पेसिनेन् இங்கு மைன் என்பது சிங்குலர். அது மட்டுமல்ல, பாஸ்ட் டென்ஸ் என்பதினால் நாம் போலுக்கு பாஸ்ட் டென்ஸ் போலா என்று வந்துள்ளது. நான் சபையில் பேசினேன். மைன் சபாமேன் போலா. இரண்டாவதை பாருங்கள். அவர்கள் நேற்று வந்தார்கள். அவர்கள் வே நேற்று கள் வந்தார்கள். ஆயே வே என்பது ப்ளூரல். அது மட்டுமல்ல, ஆ என்பதற்கு பாஸ்ட் டென்ஸ் ஆயே என்று வந்துள்ளது. அவர்கள் நேற்று வந்தார்கள். வே கல் ஆயே. மூன்றாவதை பாருங்கள். நான் மலை மேல் ஏறினேன். நான் மைம் மலை மேல். பகட் பர் என்றால் புரிகிறதா? ஆண் மேல் என்று அர்த்தம். அதனால் பகட் பர் மலை மேல். சடா என்றால் ஏறினேன். மைம் என்பது சிங்குலர். வெறுப்பு நமக்கு பாஸ்ட் டென்ஸ். சடா என்று வந்துள்ளது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நான் மலை மேல் ஏறினேன். மைம் பகட்பர் சடா. நான்காவதை பாருங்கள். நீ கொல்கத்தா எப்பொழுது போய் சேர்ந்தாய்? நீ தும் கொல்கத்தா எப்பொழுது கப்பு போய் சேர்ந்தாய்? பகுஞ்சே தும் வந்துள்ளது. அதனால் நாம் இங்கு வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் எழுதும் போது பகுன்சே என்று எழுதுவோம். நீ கொல்கத்தா எப்பொழுது போய் சேர்ந்தாய்? தும் கொல்கத்தா கப் பகுன்சே. ஐந்தாவதை பாருங்கள். கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் என்ன கொண்டு வந்தான்? ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். இங்கு பார்த்தீர்களா? ஆப்ஜெக்ட் உள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் லா போல் பூல் என்ற வெர்புக்கு மட்டும் பாஸ்ட் டென்ஸ் பூத்கால் ஆப்ஜெக்ட் வரும் என்று பார்த்தோம். இந்த மூன்றுக்கு மட்டும், அதாவது விதிவிலக்கு, அதாவது இந்த மூன்று கேட்டகிரியை நாம் பாஸ்ட் டென்ஸில் சேர்த்துள்ளார்கள். அதனால் இந்த லா போல் பூல் மட்டும் வந்தால் மட்டுமே நமக்கு ஆப்ஜெக்ட் வரும் என்று ஏற்கனவே பார்த்தோம். இங்கு உங்களுக்கு புரிகிறதா? கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் என்ன கொண்டு வந்தான்? அதாவது ஆப்ஜெக்ட் வந்துள்ளது. கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏ கிதாப்லாயா. ஆறாவதை பாருங்கள். அவன் நண்பனுடைய வீட்டிற்கு போனான். அவன் வகு நண்பனுடைய வீட்டிற்கு தோஸ்து கே கர் போனான். அதாவது ஜாக்கு பாஸ்ட் டென்ஸு. வெர்பு என்ன வரும்? கயா என்று வரும். பகு தோஸ்து கே கர் கயா. அவன் நண்பனுடைய வீட்டிற்கு போனான். ஏழாவதை பாருங்கள். நீங்கள் தாமதித்து வந்தீர்கள். நீங்கள் ஆப் ரெஸ்பெக்ட் மிகுந்த வார்த்தை. இவை வந்தால் நாம் வெர்பு ப்ளூரலில் வரும் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதாவது லேட்டு தாமதம் என்பதற்கு ஹிந்தியில் தேர் என்று கூறுவார்கள். ஆயே வந்தீர்கள். நீங்கள் தாமதித்து வந்தீர்கள். ஆப் தேர்ஸே ஆயே. எட்டாவதை பாருங்கள். நாங்கள் காசிக்கு சென்றோம். நாங்கள் ஹம் என்று வரும் ப்ளூரல். அது மட்டுமல்ல, வெர்பு சென்றோம் என்று உள்ளது. ஜா என்பதற்கு பாஸ்ட் டென்ஸ் கயே என்று வரும் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். நாங்கள் காசிக்கு சென்றோம். ஹம் காசி கயே. ஒன்பதாவதை பாருங்கள். பெண்கள் பலமாக சிரித்தார்கள். பெண்கள் லடிக்கியா பலமாக ஜோர்ஸே சிரித்தார்கள். ஹன்சி. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இங்கு ஏன் ஹன்சே என்று வரவில்லை? புல்லிங் வந்திருந்தால் நாம் இங்கு ப்ளூரலுக்கு ஹன்சே என்று எழுதியிருப்போம். ஆனால் இங்கு லடிக்கியா பெண்கள் என்று ஸ்திரீலிங் வந்துள்ளது. ஆனால் இவை ப்ளூரல். அதனால் நாம் ஹன்சி என்று எழுதி அதன் பக்கத்தில் புள்ளி வைக்க வேண்டும். ஹன்சீன். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா?
பெண்கள் பலமாக சிரித்தார்கள். லடிக்கியா ஜோர்சே ஹன்சின். பத்தாவதை பாருங்கள். குதிரை வேகமாக ஓடிற்று. குதிரை கோடா வேகமாக தேஜ் ஓடிற்று. வெறுப்பு தௌடா சிங்களரில் நாம் பாஸ்ட் டென்ஸில் எழுதியுள்ளோம். கோடா தேஜ் தௌடா குதிரை வேகமாக ஓடிற்று. எல்லோருக்கும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ.